உங்க பார்வையில சவுக்கு சங்கர் அவர்கள் பத்திரிகையாளரா இல்ல தரகரா? தரகரா இல்லையாங்கிறது தெரியல, பத்திரிகையாளர் கிடையாது. அவன் கூட இருந்த அவருடைய இருந்த ஆட்களையும் நிறைய பதிவு பண்றப்ப இவர் புரோக்கராகவும் வேலை செஞ்சிருக்காரு. மிரட்டி பணம் வாங்கக்கூடிய புரோக்கர் சொல்ல முடியாது, மீடியா தாதாவா வேலை பார்த்துருக்காரு. யாரையா ஒருத்தவங்கள வந்து மிரட்டி, நம்ம எவிடன்ஸ் கிடையாது. இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன அந்த ஒரு நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்ததுக்கும் ஆதாரம் இல்லை. இவ்வளவு புலனாய்வு பண்ணவர், இன்டர்நேஷனல்ல சோர்ஸ் வச்சிருக்கிறவர், அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைலாம் கூட ஆள் இருக்கா அவருக்கு, அந்த மாதிரியான சோர்ஸ்லாம் உள்ளவர். அப்படிங்கும் போது துபாயில் வீடு வாங்கணும் டாக்குமெண்ட் எடுத்து போட்டுக்கணும்ல, வன்மத்தை கக்கணும், ஒருத்தரை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா போகிற போக்கில் அவருக்கு மூணு முன்னாடி இருக்குது, நாலு வீடு இருக்குது, பத்து கார் இருக்குது, 500 கோடிக்கு சொத்து இருக்குது, எல்லா அழகுகளையும் அவர் மேலே போடுங்க அப்படிங்கிற மாதிரி அதே வேலையை தான் சவுக்கு சங்கர் செஞ்சு அது அப்படி திரும்பி வந்தது. இங்கே உங்கள் பார்வையில் சவுக்கு சங்கர் அவர்கள் பல கோடிகள் சேர்த்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீப காலத்தில் அவர் அந்த ஜெயிலுக்கு போட்டதுக்கு பிறகு அவருடைய வளர்ச்சிகள் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டுருக்காரு, சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் நடந்துட்டுருக்காரு, ஒரு லக்ஸுரி கார் வச்சிருக்காரு, ஒரு காரனுடைய விலையை குறைஞ்சபட்சம் 49 லட்சம் ரூபா. ஷார்ட் டைமில் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு? இல்லை அது வரைக்கும் ஓரளவுக்கு முன்ன பின்ன நியூட்ரலாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சம் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சிறை மாற்றிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? சிறை மாற்றிடுச்சுன்னு எடுக்க முடியாது, அவர் மாறிட்டார். ஓகே, அவர் கூட இருந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களையும் கைது பண்ணிருக்காங்க, இது ஏற்புடையதா? இல்லை அவர் கைது பண்ணியிருக்கிறது வரைக்கும் அது நமக்கு வந்து அது சட்ட ரீதியாக நடவடிக்கை இன்னைக்கு சர்ச் பண்ணியிருக்காங்க, வீட்டை சர்ச் பண்ணியிருக்காங்க அவர் வீட்டில். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தீவிரவாத அதிகாரி கூட அவரை நடத்துறது வந்து ஒரு ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாரு. உங்க பார்வையில சவுக்கு சங்கர் அவர்கள் பத்திரிகையாளரா இல்ல தரகரா? தரகரா இல்லையாங்கிறது தெரியல, பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் இல்ல, பத்திரிகையாளர் என்ன ரீசன்? அவர் நிறைய எவிடன்ஸ் வந்து வெளியே கொண்டு வராரு. இல்ல வீடுக்கு வெளியே கொண்டு வரதுனால பத்திரிக்கையாளர் கிடையாது. ஒரு பத்திரிகையில் அவர் குறைஞ்சபட்சம் வேலை செஞ்சிருக்கணும், இல்ல ஒரு 5-6 ஆர்டிகல் பத்திரிகையில எழுதிருக்கணும். அவர் ஒரு எழுத்தாளர் வேணா சொல்லலாம், எழுத்தாளர். ஆமா, என்னன்னா அவர் வந்து ஒரு போலீஸ்ல ஒரு கடைநிலை ஊழியராக இருக்காரு. அவங்க அப்பா இறந்து போனப்பறம் அந்த பதவி கிடையாது, அவர் வேலை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தொலைபேசி ஒட்டுக்கேற்பு வாரத்தில் அவர் சஸ்பெண்ட் பண்ண போடுறாங்க, அரெஸ்ட் பண்ண போடுறாங்க. அதனுடைய விஷயத்தை அப்படியே ஒரு புத்தகமாக போகிறார், அந்த புத்தகமாக போகிறார், அவர் எழுதுறார். அதான் முதல் முதல்ல அவர் ரைட்டிங்காக வந்த புக்காக பப்ளிஷ் ஆனது. அதுலேருந்து என்ன பண்ணலாம், அவர் ஒரு பத்திரிகையாளராக கேட்கலாம். அதை தொடர்ந்து இந்த ஆர்கூட்டு இந்த மாதிரி பிளாக்கில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில். இது வந்து இதுதான் அவருடைய அந்த பத்திரிகையாளருக்கு உண்டான ஒரு ஸ்கேல். இவர் ஒரு பத்திரிகையிலையோ ஒரு தொலைக்காட்சியிலையோ எங்கேயும் ஒர்க் பண்ணதில்லை, யாரையுமே பேட்டி எடுத்ததில்லை, எந்த ரைட்டப் பெருசாக எழுதுனது இல்லை. சவுக்கு மீடியா ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு வந்தார்ல, அது இப்போ தானே, அது இப்போ தான் வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் பத்திரிகையாளர் கிடையாது. ஒரு சேனல் ரன் பண்ணுறதுனால ஒரு பத்திரிகையாளர் கிடையாது. அவர் அந்த அந்த ஒரு சவுக்கு மீடியாவினுடைய சிஇஓ, பத்திரிகையாளர் கூட சொல்ல முடியாது. அங்கே உட்காந்து எடிட் பண்ணுறவங்க, அங்கே உட்காந்து எடி டைட்டில் போடுறவங்க, இவங்க தான் வந்து அந்த மீடியா பர்சனாக இருப்பாங்க. இவர் ஓனர், அந்த சேனல் உடைய ஓனர், அவ்வளோதான், சிஇஓ. இதுதான் வருது. ஆனால் வந்து இங்கே தரகரா இல்லையா அப்படிங்கிறது, இப்போ அவர் கூட இருந்த ஆட்கள் நிறையா பேசுகிறாங்க. அவர் யாரையாவது மிரட்டி ஆஃபீஸ்க்கே வர வச்சு பணம் வாங்குவார் அப்படின்னு கூட இருந்த அவருடைய இருந்த ஆட்களையும் நிறையா பதிவு பண்ணுறப்ப இவர் புரோக்கராகவும் வேலை செஞ்சுருக்கிறாரு. மிரட்டி பணம் வாங்கக்கூடிய புரோக்கர்னு சொல்ல முடியாது, மீடியா தாதாவாக வேலை பார்த்துருக்கிறாரு. யாரையா ஒருத்தவங்களை வந்து மிரட்டி அவங்கள வந்து பணியை வச்சு அவங்கள்ட்ட காசு வாங்குற வேலையை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு அவங்க கூட இருக்கிற ஆட்களே சொல்கிறாங்க. இந்த மணல் கான்ட்ராக்டர் பரவாயில்ல வந்து அவர் தொடர்ந்து வீடியோ போட்டு இருந்தார், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய அவர் கூட பயணித்தவர்களே சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் புரோக்கர்னு சொல்லக்கூடாது. புரோக்கர்னா ஒரு வீடு காமிச்சிட்டு அது கமிஷன் நியாயமாக வாங்கிட்டு போகிறவங்க பேர் புரோக்கர். அந்த புரோக்கரை வந்து புரோக்கர் பட்டம் கூட அவர் சரியில்லை, புரோக்கர்னு சொல்லக்கூடாது. புரோக்கர் அவங்க வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் புரோக்கர்லாம் மல்டி மில்லியனர். நீங்கள் புரோக்கர் ஜென்ரலாக சொல்லிட்டீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பாம்பேயில் பெரிய புரோக்கர்ஸ் இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் புரோக்கர். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மல்டி மில்லியனர் இருப்பான். அவன் வந்து லக்ஸுரி காரில் வந்துறாங்க, அவனும் புரோக்கர் தான். நம்ம வீட்டு வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறவனும் புரோக்கர் தான். நீங்கள் அந்த புரோக்கர்னு சொல்கிறாரு. இவரை வந்து ஒரு மீடியாவை பயன்படுத்தி ஆட்களை மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பர்சனாக சொல்லலாம். நீங்கள் புரோக்கர்னு சொல்கிறது அந்த பாவம் அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் பாதிக்கும்ல. ஓகே, அதனால் வந்து புரோக்கர் கிடையாது இவர், ஒரு 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 எழுத்தாளர், மீடியாவை பயன்படுத்தி மிரட்டி பணம் வாங்கக்கூடிய ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழி அப்படின்னா அவரை சொல்லலாம். எல்லாம் புரோக்கர் ரொம்ப டீசெண்டாக அவர் சொல்கிறாங்க எல்லாரும். ஓகே, அரசியல் தலைவர்கள் வந்து இந்த நடிகை வச்சிருக்காங்க, இந்த நடிகருக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் சவுக்கு சங்கரே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நடிகாளருக்கு வீடு வாங்கி கொடுத்த தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை கூட இருந்த ஆட்கள் தான் சொல்கிறாங்க, இது நம்ம எவிடன்ஸ் கிடையாது. இப்போ சவுக்கு சங்கர் சொன்ன அந்த ஒரு நடிகைக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்ததுக்கும் ஆதாரம் இல்லை. இவ்வளவு புலனாய்வு பண்ணவர், இன்டர்நேஷனலில் சோர்ஸ் வச்சிருக்கிறவர், அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைலாம் கூட ஆள் இருக்கா அவருக்கு, அந்த மாதிரியான சோர்ஸ்லாம் உள்ளவர். அப்படிங்கும் போது துபாயில் வீடு வாங்கின டாக்குமெண்ட் எடுத்து போட்டுக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு செய்திக்கு ஒரு அவதூறே ஒருத்தவங்க மேலே அள்ளி எரிக்கிறீங்க, வன்மத்தை கக்குறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் கொஞ்சமாவது உண்மை இருக்கணும், கொஞ்சமாவது ஆதாரம் இருக்கணும்.
போகிற போக்கில் உட்காந்து கேமரா ஆன் பண்ணிட்டு அவர் அப்படி அவர் 4 மணி வச்சிருக்காரு, இவர் 3 மணி வச்சிருக்காரு, அவருக்கு அங்கே எஸ்டேட் இருக்குது, இங்கே இடம் இருக்குது அப்படின்னு அடிச்சு விட்டு போகக்கூடாது. அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது? அந்த வேலையை சவுக்கு சங்கர் செஞ்சார். அதே வேலையை இப்போ திருப்பி வந்திருக்கு. அவரே கருமா வேலை செய்யுது. அதே கருமா தான் வேலை செய்யுது. இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகை வச்சுருந்தா, நடிகை என்ன வேதனையில் அவங்க வீடியோ போட்டாங்க? நான் சின்ன வயசுலேருந்து துபாயில் இருக்கேன், ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறேன், எங்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியை நீங்கள் டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்கன்னு அவங்க அழுது கதறி வீடியோ போட்டாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலேயே இந்த நீ எப்படியே நடிக்கிற இந்த இருக்கு பாரு, நீ வாங்கின வீடியோட டாக்குமெண்ட் இவர் மூலியமாக வாங்கியிருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணிருக்கலாம். அவர் சொல்கிற எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த அவதூறுக்குமே ஆதாரம் இதுவரைக்கும் காமிச்சதே கிடையாது. அப்படி ஆதாரம் இருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், பொது வழியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். அதை வந்து இப்போ இப்போ பத்திரிகை பிரிண்டிங் மீடியா இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தப்பட்ட அந்த அந்த டாக்குமெண்ட்டே எடுத்து போடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு அரசியல்வாதி சொத்து வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த தேடி கண்டுபிடிச்சி அந்த ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் வாங்கி இவர் இவருக்கு பினாமியாக இருக்காருங்கிற அந்த டீட்டெயிலோட போடுவாங்க. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்தப்பறம் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தரை நீங்கள் வந்து வன்மத்தை கக்கணும், ஒருத்தரை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா போகிற போக்கில் அவருக்கு 3 முன்னாடி இருக்குது, 4 வீடு இருக்குது, 10 கார் இருக்குது, 500 கோடிக்கு சொத்து இருக்குது, எல்லா வழக்குகளையும் அவர் மேலே போடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதே வேலையை தான் சவுக்கு சங்கர் செஞ்சு அது அப்படி திருப்பி வந்துருக்கு. 3 மனைவின்றாங்க, 3 கார் எல்லாம் 3 முன்னாக சொல்கிறாங்க, 300 கோடிக்கு சொத்து இருக்குன்றாங்க. இது எல்லாமே ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. பட் அந்த வீடு மேட்டருக்கு வந்து ஆதாரமே வெளிவந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில் தீநகரில் ஒரு வீடு வந்திருக்கு. இந்த அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, அவர் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு, அது ஆஃபீஸ் அதனுடைய சவுக்கு மீடியா வச்சிருந்த ஆஃபீஸ் அதை பூட்டி சீல் வச்சிருக்காங்க போலீஸ். அவருடைய சொந்த வீடு ஹவுசிங் போர்டு வீடு ஒன்று மதுரை கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கிறாரு, அந்த வீட்டையும் பூட்டி சீஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கஞ்சா கைப்பற்றிருக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்ச செய்திகள் தான். அப்படிங்கும் போது அவர் பேரில் எந்த விதமான சொத்து இருக்குங்கிற ஆதாரத்தை யாருமே டாக்குமெண்ட் இது வரைக்கும் போடலை. பட் இனி வருங்கால காலத்தில் அதை தேடி கண்டுபிடிச்சி யாராவது எடுத்து போடுவாங்க கண்டிப்பாக. ஓகே, உங்கள் பார்வையில் சவுக்கு சங்கர் அவர்கள் பல கோடிகள் சேர்த்து வச்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமீப காலத்தில் அவர் அந்த ஜெயிலுக்கு போட்டு பிறகு அவருடைய வளர்ச்சிகள் பார்க்குறப்ப, நீங்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்திட்டு இருக்காரு, சென்னையில் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்காரு, அந்த ஆஃபீஸோட எக்ஸ்பென்சஸ் மாதம் குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபா இருக்கும். ஒரு லக்ஸுரி கார் வச்சிருக்காரு, 2 கார் வச்சிருக்காரு, ஒரு கார் நான் பார்த்துருக்கேன், இன்னொரு கார் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு காரினுடைய விலையை குறைஞ்சபட்சம் 40-50 லட்சம் ரூபா. ஷார்ட் டைமில் இந்த 1 வருஷத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. பேக்ரவுண்டும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணல. சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஷார்ட் டைமில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்க முடியல. ஒரு மாதம் 5 லட்சம் ரூபா கொடுத்து ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுற அளவுக்கு வந்துன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தா எவ்வளோ நாள் பணம் வரும்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து அதை வச்சு எப்படி ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ண முடியும், அதை சம்பாதிச்சு எப்படி இவ்வளோ பெரிய கார் வாங்க முடியும் அப்படிங்கும் போது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகளாக உண்மையாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க கடலூர் சிறைக்கு பிறகு தான் இந்த சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு, கடலூர் சிறைக்கு பிறகு ஏன் இந்த முடிவை அவர் நோக்கி போகிறாரு, எப்படி வேணால் வாழலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாருன்னு தோணுது இல்லை? அது வரைக்கும் ஓரளவுக்கு முன்னப்பின நியூட்ரலாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சம் பணம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்ணை மூடிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சிறை மாற்றிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? சிறை மாற்றிடுச்சுன்னு எடுக்க முடியாது, அவர் மாறிட்டார். அவரே மாறிட்டார். ஆரம்பத்துலேருந்தே சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு மாற்றமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டாண்டில் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை எதிர்ப்பாக இருந்தார், அண்ணாமலைக்கு ஆதரவாக பார்த்து இருந்தார். ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு அஜெண்டா பேஸில் எவ்வளோ பார்த்துட்டு இருந்தார். அதனுடைய வெளிப்பாடு இப்போ இப்போ எல்லா பக்கமும் போய் போய் எல்லாரு கூடையும் ஒரு தகராறாகி இன்னைக்கு எல்லா இதுவுமே எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் வந்து அங்கே போய் பேசி அது ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே கொதிச்சிருந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே அதான் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அப்படிங்கும் போது இவருடைய ஸ்டாண்ட் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஒரு நிலைப்பாடு வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடாக எல்லாம் இருக்கிறனால இன்றைக்கி வந்து எல்லா பக்கமும் போயிட்டாரு. பணம் அவருக்கு பிரதானமாக போயிடுச்சு. பணம் பணம் என்ற ஒரு குறிப்பாக யார் கொடுத்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போனதின் நோக்கம்தான் இன்னைக்கு வந்து ஆதாரம் இல்லாத அவதூறுகளை ஒட்டுமொத்தமாக வெளியில் சொல்றது, யார் மேலே ஒன்றாலும் அவதூறு சொல்றது, என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அங்கே சோர்ஸ் இருக்கு, இங்கே சோர்ஸ் இருக்கு, இது வரைக்கும் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டேன். ஜி ஸ்கொயரை பற்றி தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தார், தொடர்ந்து போட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஜி ஸ்கொயர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, இவர் சொன்னதுக்குலாம் ஆதாரம் இல்லைன்னு கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்குறாரு, இனிமேல் ஜி ஸ்கொயரை பற்றி பேச மாட்டேன். அப்போ ஒரு ஆள் அடித்து பார்க்குறது, அவன் காசு கொடுத்தா வாங்கிக்கிறது, கடையை திறந்துருக்கானான்னு பாரு, கூட்டிகிட்டு போயிட்டானா அடிவில் காமெடி இருக்கும் பாருங்க, கூட்டிகிட்டு போயிட்டானா நமக்கு பயந்துட்டான்னு அர்த்தம், கூட்டாமல் இருந்தால் நம்ம அவனுக்கு பயந்துட்டான் அர்த்தம். அந்த மாதிரி வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது ஒரு பெரிய கான்ட்ராக்டரு, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், யாராவது அந்த வீடு கட்டினா அந்த வீடை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஒரு வீடு வாங்குறப்போ ஏதாவது வீட்டில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கும், அந்த பில்டிங்கை போய் மிரட்டி காசு வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ அது மாடிக்கிட்டுச்சு, மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து மாடிக்கிடுச்சு. இப்போ சவுக்கு சங்கருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இந்த ஃபேன் ஃபாலோவிங் எல்லாமே அவர் நல்லது பேசுகிறாரு, திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்குறன்ற அடிப்படையில் தான் உருவானது. இந்த ஃபேன் ஃபாலோவிங்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இல்லை, நீங்கள் உண்மையை முதல்ல சவுக்கு சங்கருடைய இது வரைக்கும் பண்ண வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ சவுக்கு சங்கரை கொண்டாடுகிறவர்களுக்கு புரியும். ஒரு காலத்தில் இதே சவுக்கு சங்கர் தான்
பிஜேபிக்கு டெட் அகெயின்ஸ்டா இருந்தார். இதே சவுக்கு சங்கர் தான் திமுகவுக்கு டெட் சப்போர்ட்டா இருந்தார். இப்ப திமுகவுக்கு எதிர இருக்காரு. அப்ப இவருடைய நிலைப்பாடு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு மாறுதுன்னா இதே நிலைப்பாடு நாளைக்கு மாறும். இப்ப இந்த இருக்கிற ஸ்டாண்ட் வந்து நாளைக்கு வேற ஒரு ஸ்டாண்டை மாத்துவார். அப்படிங்கும் போது இவருடைய பேச்சை நீங்க நம்பணுமா வேணாமாங்க நீங்க தான் முடிவு பண்ணுங்க. ஓகே, அவர் கூட இருந்த ஃபெலிக்ஸ் ஜெனரல் அவர்களையும் கைது பண்ணிருக்காங்க, இது ஏற்புடையதா? இல்லை, அவர் கைது பண்ணியிருக்கிறது வரைக்கும் அது நமக்கு வந்து அது சட்ட ரீதியாக நடவடிக்கை. இன்னைக்கு சர்ச் பண்ணியிருக்காங்க, வீட்டை சர்ச் பண்ணியிருக்காங்க அவர் வீட்டில். அதெல்லாம் வந்து ஒரு ஒரு தீவிரவாத அதிகாரி போல அவரை நடத்துறது வந்து ஒரு ஊடகவியலாளர், ஒரு மூத்த ஊடகவியலாளர் இருக்கிற யூடியூப் சேனலே முதல்ல அவர் தான் வச்சிருக்காரு. அது நமக்கு தனிப்பட்ட முறையில் அது உடன்பாடு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து வழக்கு ரீதியாக வழக்கு போட்டிருக்கீங்க, அது சட்ட ரீதியாக அவர் சந்திக்க போகிறார். அவர் மேலே ஏதாவது வந்து ஆதாரம் இருந்தால் நீங்கள் இது பண்ணலாம். அவர் வீட்டை போய் அவர் இல்லாத போது அவர் ஃபேமிலி இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது. அவர் வந்து ஒரு தீவிரவாதி கிடையாது. ஒரு ஊடகவியலாளர் ஒரு சேனலை வச்சு நடத்துகிற வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது தனிப்பட்ட முறையில் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது என்ன காரணம்னு தெரியல. இப்போ ஏதாவது ஆதாரங்கள் சிக்கியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. போலீஸ் தரப்பில் அவர் விசாரிக்கிற பட்சத்தில் அவர் வீட்டில் ஏதாவது ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அவங்க எந்த மோட்டிவேஷனில் பண்ணுறாங்கன்றதை வெளியிலிருந்து பார்க்குறப்ப அது ஒரு தவறான விஷயம், தவிர்த்துருக்கலாம். திருச்சி சிறையில் ஃபெலிக்ஸ் ஜெயலலிதா அவர்கள் ஆஜர்படுத்தும் போது அங்கிருந்த பெண் காவலர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களோட மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக பெயில் கொடுக்காம தண்டனை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் ஜெயலலிதா மீது கோர்ட்டில் ஏறிய சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒட்டுமொத்த தான் வந்து இந்த பெண் காவலர்களை பேசுனது காவல் பெண்கள் பொதுவாக மத்தியில் ஒரு சின்ன ஒரு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி எஸ்வி சேகர் ஒரு வார்த்தையை எனக்கு பயன்படுத்தினார், அதே வேலையை தான் இவர் பண்ணுறாரு. ஏற்கனவே ஜட்ஜி சார் பேசி தான் மன்னிப்பு கேட்டு வந்தார், இப்போ பெண் காவலர்களை பேசுகிறார். அதுக்காக காவலர்களுக்கு வந்து என்ன வேலைங்கிறது நமக்கு தெரியும். இந்த கடுமையான வெயிலையும் வந்து இன்றைக்கி மலையிலேயே ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க, நமக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அது பெண் காவலராக அவங்களுக்கு அவங்க அத்தியாவசிய தேவைகள் கூட அவங்க ஒதுங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கடினமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இங்கே எப்படி தவறான ஒரு விஷயத்தை பேசுகிறப்ப அவங்களுடைய ஃபேமிலியெலாம் எப்படி பாதிக்கும்? அப்போ ஒரு ஒரு காவலர்னாலே அவங்க அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அது ஒரு தவறான விஷயம். நீங்கள் ஆதாரத்தோடு இந்த இந்த காவலருக்கும் இந்த கா இந்த கா பெண் காவலருக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு ஆதாரத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கும் முடிஞ்சிடும். எல்லா பெண் காவலர்களும் இந்த மாதிரியான ஒரு சீனியர் ஆஃபீஸர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி பேசுகிறப்ப எல்லாருடைய பார்வையும் மொத்தமாக தப்பாக போயிடும்ல. பெலிசர் அவர்கள் கைது செய்யும் பொழுது கூட சுற்றி பார்த்தீங்கன்னா பெண் போலீஸை வச்சு தான் கைது பண்ணாங்க, இது எதை உணர்த்துது? இல்லை, அது ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். அது வந்து ஆக்சிடென்ட்டாக இல்லை, அவர் இங்கே கைது பண்ணல. அவர் வந்து டெல்லிக்கு போயினார், டெல்லியில் கைது பண்ணி அங்கேருந்து ட்ரெயினில் கூப்பிட்டு வந்து அதுக்கு பிறகு திருச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஒருவேளை பெண்கள் கூட்டம் அங்கே வர்றப்ப ஏறும் உள்ளக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதை தடுக்கிறது கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 50 பெண்கள் வந்தாங்கன்னா ஆண் காவலர்கள் தடுக்க முடியாதுல. பெண் காவலர்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த கேஸ் வந்து அந்த மாதிரியான கேஸில் அதனால் பெண் காவலர்களை பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. இந்த கேஸில் வேறு யார் கைது செய்ய வாய்ப்பு இருக்குது? இல்லை, இது வரைக்கும் அந்த லியோ வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் லியோ எங்கே போயிருக்காரு? ஆக்சுவலாக போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் இப்போ வரைக்கும் அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஒரு காதல் வழக்கு இருக்கு போல். அதனால் அவர் கொஞ்சம் தலைமறைவாக இருக்கிறாரு. அவர் முத்தலீஃப் ஆல்ரெடி அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டார், ரிலீவ் ஆகிட்டார். அதனால் அவர் என்னன்னாருன்னு தெரியல. இப்போ சம்மந்தப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் விசாரணை நடத்திட்டு இருக்கு. இவர்கள் தொடர்புடைய யார்கள் யாராருன்னு அவங்க ஏதாவது சொல்ற பட்சத்தில் அவங்களையும் சேர்த்து கைது பண்ணுவாங்க. ஓகே, சிறை ஜெயிலர் செந்தில்குமார் அவர்கள் மீது சவுக்கு சங்கருமே சரி, இடுமோனம் கார்த்திக் போன்றவர் எல்லாருமே வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட சிறை அதிகாரி இன்னுமே இந்த ஃபீல்டில் இருக்காங்க, நீதிபதியாக கேள்வி கேட்காம இருக்காங்க. இல்லை, நீதிபதினா இப்போ இவர் நேற்று சவுக்கு சங்கர் நேற்று அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவார்ப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த வண்டியிலேருந்து இறங்குறாரு. இறங்கிட்டு போகிறப்ப இந்த மாதிரி என்னை கையை இவர் தான் உடைச்சாரு, என்னை இங்கேயே சமாதி கட்டுறேன் சொல்கிறாரு அப்படின்னு தொடர்ந்து அவரை பற்றி பேசுவார். சொல்லி முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒரு காவலர்கிட்ட சிரித்து பேசிட்டே போகிறார். ஓகே, அந்த வீடியோ பார்க்குறப்ப. அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்டு அவர் மேலே தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு ரிவெஞ்ச் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாரு? அப்போ ஜெயிலில் வந்து நீ இதோட சமாதி கட்டிடுவாங்க அப்படின்னா ஒரு மரண பயம் ஒரு மனிதனுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிறப்ப ஒரு பயத்தோடையோ கோபத்தோடையோ ஆத்திரத்தோடையோ பேசுவீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து இறங்குறாரு, பேசுகிறாரு. என் கையை உடைத்தது இவர் தான், செந்தமிழில் பேசுகிறார், என் கையை உடைத்தவர் இவர் தான், இவரால் எனக்கு வந்து ஆபத்து அப்படின்னு பேசிட்டு பேசி முடிச்சு டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற ஒன்று ஒரு காவலர் போய் சிரிச்சுட்டு போகிறாரு. அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கிறார் அவர். பட் நிறைய பேர் குடிச்சாட்டு வைக்கிறாங்க அல்லவா செந்தில்குமார் மீது, நிறைய இது போல பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இவருக்குமே ஒரு பெரிய லீகல் பேக்ரவுண்ட் இருக்கு, சவுக்கு சங்கருக்கும் அவருக்கும் லீகல் டீம் வேலை செய்கிறாங்க. கோர்ட்டில் டெய்லி அப்பப்போ ஆஜர்படுத்துகிறாங்க. அப்படிங்கும் போது இவருடைய இதெல்லாம் வந்து கோர்ட்டில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல, கண்டிப்பாக இவருக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அவர் கையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து விசாரணை பண்ணணும், அதுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யணும்னு கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டில் ஆர்டர் போடுது, இவரை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கன்னு. உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எல்லா வேலையும் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட போகிறாரு.
நீதிபதி வந்து இந்த விசாரணை பண்ண போறாரு, இல்லாட்டி நீங்க சிறைச்சாலை மாத்துறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. சிறைச்சாலை மாத்தி அவருக்கு வந்து எல்லா சட்ட நுணுக்கங்களும் எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லா நுணுக்கங்களும் தெரியும். அவரும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவர் சாமானியன்லாம் கிடையாது. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கு, அரசியல் கட்சியில பெரிய டீம்லாம் வேலை செய்யுது. அப்படிங்கும் போது எல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ஒரு தான் மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக பண்றாரு. சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் திருந்துவார் நினைக்கிறீங்களா? அவருடைய பாதை எப்படி இருக்கும்? இல்ல இனி நான் பேச மாட்டேன்னு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. இது போல் பேச முன்னாடி அதான் சொல்லியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டாரு, இந்த முறை நான் அனுப்பல, இந்த மாதிரி தொடர்ந்து பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆடிய காலும் பாடிய வாய்ப்பு சும்மா இருக்காருல்ல, இது திருப்பி அது தொடர்ந்து மாதிரி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசும் உங்க கருத்துக்கு நன்றி சார். நன்றி.